இதை தாண்டி 155வது சட்டப்பேரவை தொகுதியாக வந்திருக்கின்றது. இதற்காக வரலாற்று சிறப்பு மிக்க என்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினாங்க ஐயா. பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், இல்லத்தரசிகள் அனைவருமே இங்கே வந்திருக்கின்றீர்கள். இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கல்லும் ஒரு ஒரு மண்ணும் ஒரு சரித்திரம் பேசுகிறது. செம்பியன் மாதேவி கண்டராதித்த சோழனை மணந்த பொழுது இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனந்தேஸ்வரர் கோயில் தான் அவங்களுடைய திருமணம் நடந்தது. இதே கோவிலுடைய கல்வெட்டைத்தான் மயிலாடுதுறையில பிறந்த நம்முடைய கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஐயா இந்த கோவிலுக்கு வந்து அனந்தேஸ்வரர் கோவிலுடைய கல்வெட்டை படித்து அதன் மூலமாக ஒரு கதைக்கான கரு உருவாகி உங்களுடைய ஊர் தான் அந்த கதைக்கான கரு கொடுத்தது. அந்த கதையினுடைய பெயர் உங்களுக்கு தெரியும், பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் கதைக்கான கரூரே இந்த ஊரினுடைய அனந்தேஸ்வரர் கோயில் கொடுத்த கரு. அப்படிப்பட்ட பர வரலாற்று சிறப்புகள் எல்லாம் தாங்கி மிக பெருமையாக காட்டு மன்னார் கோவில் நின்று கொண்டிருக்கிறது. வைணவ சமயத்திலே மிக முக்கிய சுவாமிகளாக இருந்து நம்ம எல்லாம் அருள் பளித்து வேறு வேறு காலகட்டத்தில் நம்ம எல்லாம் வழிநடத்தி இந்து தர்மத்தை எழுச்சிமிக்க ஒரு தர்மமாக மாற்றி காட்டிய நாதமுனி சுவாமிகளும் ஆலவந்தாரும் பிறந்த மன்னது. அதுவும் நாதமுனி சுவாமி ஐயாவை பற்றி உங்களுக்கு தெரியும். நம்முடைய தமிழ் மொழியினுடைய வேதம் என்று சொல்லக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தம் பழக்கத்திலிருந்து மக்கள் மறக்க ஆரம்பித்த பொழுது அதை மறுபடியும் பழக்கத்திற்கு கொண்டு வந்தவர் நாதமுனி சுவாமிகள். இன்னைக்கு 4000 திவ்ய பிரதமும் தமிழுடைய வேதம் நன்றாக இருக்கிறது என்று காரணம் என்றால் அதற்கு இந்த ஊரிலே பிறந்த நாதமுனி சுவாமிகள் மிக மிக முக்கியமான காரணம் சகோதர சகோதரிகள். அதையெல்லாம் தாண்டி முதலாம் பராந்தக சோழன் அவருடைய பெயர் இந்த ஊரில் இருக்கக்கூடிய வீரநாராயண பெருமாளுடைய பெயரே அவருடைய பெருமாள். வீரநாராயண பரந்தாங்க சோழன் என்று சொல்லுவோம். அந்த வீர அவருடைய மகன் ஆட்சிக்கு வந்த பொழுது தந்தையினுடைய பெயரில் ஒரு பெரிய ஏரியை வெட்டினார். இந்த ஊரில் இருக்கக்கூடிய வீர நாராயண ஏரி. சென்னை மக்களுக்கெல்லாம் தண்ணி போயிட்டு இருக்கா, நீங்க தாங்க ஐயா காரணம். உங்க ஊர் எல்லி ஏரியிலிருந்து சென்னை மக்களுக்கு வீரநாராயண ஏரியிலிருந்து தண்ணி இங்கிருந்து அனுப்புறீங்க. எதையும் திரும்ப கேட்காம, எதையும் எதிர்பார்க்காம நகரத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கைகளுக்கு பழக்கப்பட்ட நீங்கள் எதையும் கேட்காம இங்கிருந்து விவசாய பெருமக்கள் வீரநாராயண ஏரியிலிருந்து தண்ணி அனுப்பிட்டு இருக்கிறீங்க ஐயா. இப்படிப்பட்ட பல வரலாற்று பெருமை உங்களுக்கு இருக்குதுங்க. எதற்காக இதெல்லாம் நாம் சொல்லுகின்றோம் என்றால் இன்னைக்கு நம்முடைய வரலாறு நம்ம முன்னால் மறைக்கப்பட்டிருக்கிறது, நாம் மறந்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய பாடநூல் புத்தகத்தை திறந்து படிச்சீங்கன்னா அதெல்லாம் இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் இருக்காது. கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஐயா எந்த கோவிலுக்கு வந்தாரு, எந்த கல்வெட்டை பார்த்தார், பொன்னியின் செல்வன் எங்கே இருந்து உருவாகியது, செம்பியன் மாதேவி, மாதேவி அவர்கள் சோழ பேரரசனே மிக முக்கியமான ஒரு ராணி, அவர்கள் எந்த ஊரில் திருமணம் செய்தார்கள், இந்த ஊருடைய சரித்திரம் என்பது பாடப்புத்தகத்தில் இல்லைங்க ஐயா. குறிப்பாக திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு 1967 நம்முடைய வரலாறு, மண்ணினுடைய வரலாறு, நம்முடைய பாரம்பரியம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு இன்னைக்கு இந்த ஊர்ல பிறந்த குழந்தைகளுக்கே காட்டு மன்னார் கோவிலுடைய சரித்திரம் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. காரணம், அவர்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பள்ளியிலே படிக்கக்கூடிய சரித்திர புத்தகத்துல இந்த ஊரனுடைய சரித்திரம் இல்லைங்கய்யா. இதையெல்லாம் மாற்றி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் என் மண் என் மக்கள் என்கின்ற பெயரில் இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்களையும் மண்ணையும் பார்த்து அந்த மக்களிடத்தும் மண் இருக்கக்கூடிய இடத்திலும் அந்த மண்ணனுடைய அருமை பெருமையிலே மக்களிடம் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டிலே பழையபடி நம்முடைய ஆன்மீக எழுச்சியை உருவாக்க வேண்டும். பாரத நாட்டிலே தமிழகம் நம்முடைய மாநிலம் மிக முக்கியமான ஒரு பங்காற்ற வேண்டும். மறுபடியும் இழந்த பெருமையை மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு ஒரு அரசியல் மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யாத்திரையினுடைய பெயரே என் மண் என் மக்கள். சமீபத்தில் ஒரு பத்திரிகை செய்தி படித்தேன், எப்படி காட்டு மன்னார் கோவில் நீங்கள் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீமுட்சம் விஷ்ணம் பூவரக பெருமாள் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் இந்து சொந்தங்களுக்கும் உங்களுடைய மண் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. இந்த பகுதியிலே நீண்ட நாட்களுக்கு முன்பு ஆண்ட நவாப் மன்னன் ஆதி நவாப் ஒரு தீராத வயிற்று வலி இருந்த பொழுது யாராலும் குணப்படுத்த முடியவில்லை. இங்கே ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கக்கூடிய பூவரக பெருமாள் அவர்களுக்கு போய் அந்த கோயிலில் கொடுத்த துளசி பிரசாதத்தையும் அந்த கோவிலில் கொடுத்த தீர்த்தத்தையும் எடுத்து அந்த நவாப் அவர்கள் அருந்தி பூரண குணமடைந்தார். அதற்கு நன்றி கடனாக நவாப் அவர்கள்
இங்கிருக்கக்கூடிய கிள்ளை தோப்பிலே ஒரு மண்டபத்தை கட்டி அந்த கோயிலுக்காக நிலத்தையும் அந்த நவாப் எழுதி வச்சார். இன்னைக்கு நம்ம ஊர்ல ஸ்ரீமுஷ்ணத்துல மாசி மாசத்துல நடக்கக்கூடிய பிரம்மோற்சவத்துல ஒருவர் ஆண்டும் கூட கடவுள் உற்சவர் வீதியிலே வலம் வரும் பொழுது, குறிப்பாக நவாப் அவர்கள் எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்களோ அந்த இடத்துல இந்த சாமியை நிறுத்தி இந்த சாமிக்கான மரியாதை அங்கே செய்யப்பட்டு ஆராத்தியை எங்கே அந்த நவாப் மன்னன் அடக்கம் செய்திருக்கின்றார்களோ அதற்குள்ளே எடுத்துட்டு போய் மசூதிக்குள்ளே வலம் வந்து வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தன்மை இந்த மண்ணில ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்குதுங்க. ஐயா, சனாதன தர்மத்தினுடைய மகிமையை இதுதான். யாரையும் பிரித்து பார்க்காது. சனாதன தர்மத்தை பொறுத்தவரை, இந்து தர்மத்தை பொறுத்தவரை அனைவரையும் ஒன்றாக இணைத்து பார்ப்பதுதான் நம்முடைய தர்மம். ஆனா திராவிட கட்சிகள் வந்த பிறகு இந்து முஸ்லீம்னு பிரிச்சார், நமக்குள்ள சண்டை ஏற்படுத்தினார், இந்து மக்களுக்குள்ள ஜாதியை கொண்டு வந்தார், ஜாதியை வைத்து அரசியல் செய்தார். இன்னைக்கு திமுக என்கின்ற கட்சி ஒரு நாற்காலியிலே, அரசு நாற்காலியில் அமர்ந்திருக்கின்றார்கள் என்றால் அந்த நாற்காலிக்கு நான்கு கால் இருக்கிறது. ஒரு கால் அவர்களுடைய ஜாதி அரசியல், ஒரு கால் அவர்களுடைய ஊழல் அரசியல், ஒரு கால் அவர்களுடைய குடும்ப அரசியல், இன்னொரு கால் அவர்களுடைய அடாவடித்தனம். இந்த நான்கு மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சியினுடைய நான்கு கால்கள். இதை வைத்து கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக தமிழகத்திலே ஜாதி அரசியலையும் மத அரசியலையும் விதைத்து, ஊழல் அரசியலையும் குடும்ப அரசியலையும் கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி இருக்குனாங்க ஐயா, ஒரு சைக்கிளுக்கு ஸ்டாண்டு போட்ட மாதிரி இருக்கு. வீல் சுத்துது, ஆனா சைக்கிள் முன்னாடி போகல. அந்த ஸ்டாண்டை எடுத்து விட்டால் மட்டும்தான் நம்முடைய தமிழகம் முன்னாடி செல். அந்த ஸ்டாண்டு என்பது ஊழல், அடாவடித்தனம், குடும்ப அரசியல், மக்களிடமிருந்து பணத்தை பிடுங்கி பிடுங்கி ஒரே ஒரு குடும்பம் கோபால குடும்பம் மட்டும் கொளுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த சைக்கிளுடைய ஸ்டாண்டை கழட்டி விட்டால் மட்டும்தான் இந்த சைக்கிள் முன்னாடி போகும். உங்களுக்கு தெரியும், இந்த இவ்வளவு பெருமையாக இருக்கக்கூடிய வீரணாம் ஏரியை பத்தி பேசுறதையும், கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய ஊழல் ஆரம்பித்ததே இந்த வீரணாம் ஏரியில தான். எத்தனை பேருக்கு தெரியுங்க ஐயா, சர்க்காரிய கமிஷன் நீதிபதி சர்க்காரி அவர்கள் விசாரித்த பொழுது அப்ப வீரணாம் ஏரியிலிருந்து தண்ணீரை சென்னைக்கு கொண்டு போக வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள். அந்த திட்டம் 1970 திட்டத்தினுடைய மொத்த மதிப்பு 16 கோடி ரூபாய். யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கற, யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறன்னு யோசித்துக் கொண்டிருந்த பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய மனசாட்சி, தன்னுடைய மனசாட்சி என்று மாறன் ஐயாவை சொல்லுவாங்க, மாறன் ஐயாவுடைய நெருங்கிய நண்பராக இருந்த சத்யநாராயண பிரதர்ஸ் அவர்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. சர்க்காரிய கமிஷன் வீரணாம் ஏரி சரியாக வெட்டப்பட்டிருக்கிறதா, இதுல எந்தவித லஞ்சமும் இல்லாமல் இந்த வேலையை நடத்த முடித்திருக்கின்றார்களான விசாரித்த பொழுது இந்த சத்யநாராயண நிறுவனத்தைச் சேர்ந்த புருஷோத்தமன் அவர்கள் சர்க்காரிய கமிஷன்ல சொல்றாங்க, ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மட்டுமே இந்த ஏரியை, ஏரியிலிருந்து சென்னைக்கு தண்ணி எடுத்து செல்லும் பொழுது 29 லட்சம் ரூபாய் 1970 ஏழு தவணையில கையூட்டு கொடுத்தோம் என்று சர்க்காரிய கமிஷன்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 29 லட்சம் ரூபாய் இன்னைக்கு மதிப்பில்லைங்க, 160 கோடி ரூபாய். 1970 16 கோடி ரூபாய் திட்டத்திற்கு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சத்யநாராயண நிறுவனத்திலிருந்து புருஷோத்தன் அவர்கள் 7 தவணையில கொடுத்த கையூட்டு மட்டுமே அன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னைக்கு ஆரம்பிக்கல, இன்னைக்கு நடக்கல, அன்னைக்கு ஆரம்பித்த தமிழகத்திலே லஞ்சம் என்பது காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு ஆரம்பித்த லஞ்சம் என்பது இன்னைக்கு மூளை முடுக்கெல்லாம் போயிருச்சு, சந்து முந்தலையெல்லாம் போயிருச்சு ஐயா. ஒரு சாதாரண அரசு அலுவலகத்துக்கு சென்றால் லஞ்சம், அரசு வேலை வேண்டும் என்று நின்னால் லஞ்சம், ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கணும் தொழிலதிபர் போனீங்கன்னா லஞ்சம், ரோடு போடுறாங்கன்னா அதுக்கு லஞ்சம், எங்கே பார்த்தாலும் கூட லஞ்சம் என்கின்ற பேய் தமிழகத்திலே தலைவிரித்தார் என்று. அதற்கு இந்த வீரணாம் ஏரியில இங்கிருந்து 1 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய உங்கள் ஏரியில 1970 லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு நான் பழைய விஷயத்தை பேசுறாங்க, இளைஞர்கள் தெரிந்து கொள்ள, அந்த இளைஞர்கள் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் நியூஸ் பேப்பர் இதை பத்தி யாரும் எழுதுறதில்லை, சர்க்காரிய கமிஷன் அறிக்கையில என்ன சொல்லி இருந்தார்கள் என்று யாரும் நமக்கு சொல்வதில்லை. அதனால் சகோதர சகோதரர்களே, நம்முடைய குறிக்கோள், இங்க இருக்கக்கூடிய நம்முடைய ஒற்றை குறிக்கோள் என்பது தமிழகத்திலே லஞ்சலாவண்யம் இல்லாத ஒரு அரசை உருவாக்குவது மட்டும்தான் நம்முடைய ஒற்றை குறிக்கோளாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, காட்டு மன்னார் கோவில ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இவ்வளவு சரித்திர புகழ் வாய்ந்த காட்டு மன்னார் கோவில், இவ்வளவு சரித்திரத்தை தாங்கி நிற்கக்கூடிய காட்டு மன்னார் கோவிலுக்கு பழைய கம்பீரமும் பெருமையும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க ஐயா. கோவில் இவ்வளவு சரித்திரத்தை தாங்கி நிற்கக்கூடிய காட்டு மன்னார் கோவிலுக்கு
பழைய கம்பீரமும் பெருமையும் இருக்கா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. இப்படிப்பட்ட கோவில்களை சுமந்து நின்று கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகரத்திற்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய வீரநாம் ஏரி, ஆனா எத்தனை பேர்த்துட்டு போய் வீரநாம் ஏரி எந்த ஊர்ல இருக்குன்னு கேட்டா தமிழகத்துல எத்தனை குழந்தைகளுக்கு தெரியும் வீரநாம் ஏரி இருப்பது காட்டு மன்னார் கோவில் என்று? சரித்திரம் தெரியாதுங்க ஐயா. ஊருடைய பெருமை வெளியே சொல்வது கிடையாது, யாருக்கும் இதை பற்றி புரிவதில்லை. இதையெல்லாம் மாற்றி நம்முடைய அரசியல் என்பது மண் சார்ந்த அரசியலாக இருக்க வேண்டும், விவசாயம் சார்ந்த அரசியலாக இருக்க வேண்டும், இளைஞர்களுடைய மேம்பாடு சார்ந்த அரசியலாக இருக்க வேண்டும், குறிப்பாக லஞ்சம் என்கின்ற பேய் இல்லாத ஒரு அரசியலாக இருக்க வேண்டும். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 31 மாத காலமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 31 மாசமா நீங்க ஆட்சியை பார்க்கிறீங்க. பொய்களை மட்டுமே வியாபாரம் செய்து ஆட்சி கட்டலே திமுகவினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்து இந்தியாவினுடைய மாற்றத்திற்கு வித்திட்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்துவதற்கு நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 2014 உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 283 சீட்டு தனி மெஜாரிட்டியோடு ஆட்சியிலே வந்து அமர்ந்தார். கிட்டத்தட்ட இந்திய நாட்டிற்கு 30 ஆண்டுகள் கழித்து ஒரு கட்சிக்கு நீங்கள் ஒரு தனி மெஜாரிட்டி கொடுத்தீங்க, தனியாக ஒரு கட்சி ஆட்சியிலே அமர்வதற்கு தகுதிப்படுத்தினேன். 2019 பிரதமர் அவர்கள் 2வது முறை உங்களிடம் உங்களுடைய அன்பை கேட்கும் பொழுது 303 இடத்திலே வெற்றி பெற செய்து தனி மெஜாரிட்டியோடு மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அமர வைத்திருக்கு. நாடு முழுவதும் பார்க்கிறோம் மோடி ஐயாவின் மீது மிகப்பெரிய எழுச்சி. மோடி ஐயாவை கிட்டத்தட்ட கடவுளாகவே பார்க்க ஆரம்பிச்சு ஒரு அதிகார புருஷனாக பார்க்கின்றோம். ஒரு அரிய மனிதன், 500 ஆண்டு காலமாக இந்தியாவிலே தீர்க்கப்படாத ராமர் கோவில் மோடி அவர்களுடைய காலத்திலே தீர்த்து வைத்திருக்கின்றார், பிராண பிரதிஷ்டை நடத்தி காட்டியிருக்கின்றார். மிகப்பெரிய எழுச்சியோடு நம்முடைய நாடு சென்று கொண்டிருக்கிறது. மோடி அவங்க நம்ம சொல்றாங்க தமிழ்நாட்டில் எல்லாருமே ஜாதி அரசியல பேசுறாங்க, எது காட்டு மன்னார் கோவில் உங்களுக்கு தெரியும். ஜாதியை வைத்துத்தான் இந்த தொகுதியில இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. மோடி ஐயா சொல்றாரு, மோடி ஐயா சொல்றாரு, நான் நம்புவது 4 ஜாதிகள் மட்டும்தான், ஏழை ஜாதி, பெண்கள் ஜாதி, விவசாயிகள் ஜாதி, இளைஞர்கள் ஜாதி. 4 ஜாதிகளுக்கு மட்டும்தான் என்னுடைய அரசு வேலை செய்யும், அதிலே குறிப்பாக ஏழைகள் என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது என்பதற்காக என்னுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி ஐயா ஜாதியை அரசியலை தாண்டினால் மட்டும்தான் வளர்ச்சி அங்கே வரும். வளர்ச்சி வந்தால் மட்டும்தான் அந்த பகுதி முன்னேற்றம் அடையும். அதற்கு காட்டு மன்னார் கோவில் ஒரு சிறந்த உதாரணம். உங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்கிறார் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர். சிந்தனை செல்வன் அவர்கள் சிந்திக்கிறதெல்லாம் எப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பாடலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். சமீபத்தில் சட்டப்பேரவையில் யாரையும் யாரையும் பார்க்கிறார் பாருங்க, அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் மு க ஸ்டாலின் அவர்களும் சமம் அப்படிங்கிறார். ஐயா அம்பேத்கர் ஐயா பிறந்த குடும்பம் எப்படி, அவர் வளர்ந்த விதம் எப்படி, அவர் அரிக்கன் லைட்டை வச்சு படித்தார், படிக்க முடியாது. அம்பேத்கர் ஐயாவுடைய பள்ளிக்கூடத்தில் அம்பேத்கர் ஐயா தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார், அவருக்கு தண்ணி தவச்சா கூட தண்ணி குடிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அந்த பள்ளியிலே ஒரு குவளை தண்ணிக்கு ஒரே ஒரு டம்ளர் வச்சிருப்பாங்க. அந்த டம்ளரை அம்பேத்கர் ஐயா தொடுவதற்கு அனுமதி இல்லை. அதனால் தண்ணி தாகத்தோடு பள்ளிக்கூடத்தில் அம்பேத்கர் ஐயா நின்று அந்த தண்ணி குவளையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லோரும் தண்ணியை குடித்து முடித்த பிறகு யாரும் இல்லாதப்ப அம்பேத்கர் ஐயா அந்த தண்ணி அந்த டம்ளர் எடுத்து குடிப்பார். அப்படிப்பட்ட கொடூரமான சாதி அவலங்களை எல்லாம் பார்த்து அமெரிக்காவில் இங்கிலாண்டில் மேல் படிப்பு படித்து மிகப்பெரிய அரசியல் மேதையாக இருந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு எழுதி கொடுத்து இப்படித்தான் ஆட்சி இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்து விட்ட மகானையும் கோபாலபுரத்தில் ஒரே ஒரு குடும்பத்தில் பிறந்து எந்த ஒரு தகுதியும் இல்லை, கலைஞர் கருணாநிதி என்கின்ற மகனாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு தகுதி துண்டு சீட்டை படிக்கக்கூடிய மு க ஸ்டாலினும் சமமா, நீங்களே சொல்லுங்க. எந்த தட்டில யாரை வைப்பது, எந்த நீதி தட்டில யாரை வைத்து எப்படி பார்ப்பது? இன்னைக்கு அம்பேத்கர் ஐயாவுடைய கனவை இந்தியாவிலே ஒரு மனிதன் நனவாக்கிக் கொண்டிருக்கின்றான் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான்.
அம்பேத்கர் ஐயாவுடைய கனவு பெண்கள் முன்னேற்றம். அம்பேத்கர் ஐயா சொல்லுவாங்க, இந்த சமுதாயத்துல பெண்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து தான் சமுதாயம் முன்னேறி இருக்கிறதா என்பதை நான் சொல்வேன் என்று. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 2029 பார்ப்பீங்க, பெண்கள் முன்னேற்றம் என்பது அரசியல் முன்னேற்றமும் கூட. அம்பேத்கர் ஐயா சொன்னாங்க, தொழில்துறை என்பது வெளிநாடுகளை சார்ந்திருக்க கூடாது, இந்தியாவை சார்ந்திருக்க வேண்டும், நம்முடைய நாட்டை சார்ந்திருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் ஐயா பேசினார். இன்னைக்கு மோடி ஐயா சுயசார்பு பாரதம், மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா, இது அனைத்தும் கூட அம்பேத்கர் ஐயாவுடைய கனவு என்னவெல்லாம் இருந்ததோ அதை எல்லாம் இன்று நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால்தான் சமீபத்தில் மோடியும் அம்பேத்கரும் என்கின்ற புத்தகத்துக்கு ஐயா இளையராஜா அவர்கள் முன்னுரை எழுதினார். தமிழ்நாட்டில் எல்லாம் கொதிச்செழுந்துட்டாங்க, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எல்லாரும் கொதிச்செழுந்து, அது எப்படி மோடி அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் நீங்கள் ஒரே தட்டிலே வைக்கலாம். ஐயா இன்னைக்கு அம்பேத்கர் ஐயாவுடைய கனவு 70 காலமாக அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு இந்தியாவிலே ஒரு அரசியல் தலைவர் இல்லை. இன்னைக்கு அம்பேத்கர் ஐயாவுடைய கனவை முழுமையாக நிறைவேற்றி அம்பேத்கர் ஐயா என்ன கனவு கண்டாரோ அதை இங்கே நடத்தி கொண்டிருப்பது நம்முடைய ஆட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி. ஆனா இந்த எம்எல்ஏ சிந்தனை செல்வன் அவர்கள் அம்பேத்கர் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒண்ணுங்கிறார். எம்எல்ஏ அவர்களுக்கு சில கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த யாத்திரை இங்கே நடக்கும் பொழுது அண்ணே, இதையெல்லாம் நீங்கள் பேசுவதை விட்டுவிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில், 37 மாவட்டத்தில், 345 கிராமத்தில் பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியினர் சமூகங்களுக்கு கொடுமைக்கு ஆளாகக்கூடியது என்று மத்திய அரசு ஒரு குறிப்பிலே தெரிவித்திருக்கின்றார்கள். 37 மாவட்டம், அதை சரி பண்றதுக்கு முயற்சி இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் கூட 38 மாவட்டத்தில் 37 மாவட்டங்கள் கொடுமைக்கு ஆளாகக்கூடியவது என்கின்ற குறிப்பு இல்லை. நம்ம ஊரில் இருக்கிறது பட்டியலினத்தோர் பழங்குடியின மக்களுக்கு அட்டூழியங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் நம்பர் 1 மாநிலமாக இருக்கு. அதை பத்தி சட்டப்பேரவையில் பேச, வேங்கைவேல் சம்பவத்தில் மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீரில் மனிதனுடைய மலத்தை கலந்து 14 ஆகிறது, இன்ன குற்றவாளியை நீங்க பிடிக்கல, அதை பத்தி பேச. திமுகவினுடைய எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகன் வீட்டில் ஒரு பட்டியலின சகோதரியை அடித்து துவைத்திருக்கின்றார்கள், அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கல, அதை பற்றி பேச. இது அனைத்துமே இந்த திராவிட மாடல் அரசில் நடந்து கொண்டிருக்கிறது. சமூக நீதி, சமூக நீதி என்று பேசி எதையுமே செய்யலை. 35 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் தமிழகத்தினுடைய அமைச்சரவை. அம்பேத்கர் ஐயாவுடைய மற்றும் ஒரு கனவு, ஒரு மனிதனுக்கு அரசியல் அதிகாரம் வந்தால் மட்டும்தான் அந்த சமுதாயம் முழுமையாக முன்னேறுகிறது என்று சொன்னார். அரசியல் அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று. இன்னைக்கு 35 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தமிழக அமைச்சரவையில் பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் 2 அமைச்சர், மோடி ஐயாவுடைய கேபினட்ல 75 அமைச்சர்கள், பன்னீர் சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உச்சபட்ச அதிகாரத்திலே கேபினட் மந்திரிகளாக அமர்ந்திருக்கிறார்கள். இதை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு மோடி ஐயாவுடைய இலக்கம். இதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு தமிழகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மோடி ஐயாவும் இந்திய அரசியல், இன்னொரு பக்கம் யாரெல்லாம் மோடி ஐயா எதிர்த்து நிக்கிறாங்க ஐயா, ஹீராபே நம்மையார், எல்லோருக்கும் மோடி ஐயாவுடைய அப்பாவை பத்தி தெரியும். ஐந்து வீட்டிலே பாத்திரம் கழுவி அதன் மூலமாக மோடியை வளர்த்தார் என்று எத்தனை பேருக்கு தெரியும். தன்னுடைய தாயார் 99 வயதிலே மறைந்த பொழுது இதை மோடி அவர்கள் தன்னுடைய தாயாரை பத்தி எழுதுறார். 5 வீட்டிலே 10 பாத்திரம் எல்லாம் தொடச்சு கழுவி அதன் மூலமாக எங்களுடைய குடும்பத்தை எங்களுடைய தாயார் வளர்த்தினார்கள் என்று. அந்த ஹீராபே நம்மையாருடைய மகன் மோடி ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்க ஐயா, கருணாநிதி அவருடைய பையன், ராஜீவ்காந்தி அவருடைய பையன், பருக் அப்துல்லா அவருடைய பையன், உமர் அப்துல்லா, லல்லு பிரசாத்தனுடைய பையன் தேஜஸ்வி யாதவ், பாபா சாஹேப் பால் தாக்கரேனுடைய பையன் உதவ் தாக்கரே, இந்த குடும்பத்தில் பிறந்த இளவரசர்கள்லாம் ஒரு பக்கம், ஆனால் சாமானிய மனிதர்களாக இருந்து உங்களுக்காக உழைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்கள் ஒரு பக்கம். இந்த குருஷேத்திர யுத்தம் 2024 மோடி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யும் பொழுது இந்திய அரசில் இருக்கக்கூடிய முழு அழுக்கையும் கூட நீங்க சுத்தப்படுத்த போறீங்க. ஜாதி என்கின்ற அழுக்கு அரசியலே முழுமையாக அகற்றப்பட வேண்டிய ஒரு பெரிய அழுக்கு எடுக்கணுங்க ஐயா. குடும்ப அரசியல் என்பது மறுபடியும்
யாரெல்லாம் ஜாதி அரசியலை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதிலே பாதிக்கப்பட போறவங்க யாருன்னா உங்களுடைய குழந்தைகள். 2024 வளர்ச்சி அரசியலுக்காக இந்த நாடு அடுத்த 25 முதன்மை நாடாக வல்லரசு நாடாக வரக்கூடிய முழு தன்மை மோடி ஐயாவுடைய கையிலே ஆட்சியில் இருக்கு. ஆனால் உங்களுடைய வாக்கு ஜாதி என்கின்ற அழுக்கை எடுப்பதற்காக இருக்கிறது. குடும்ப அரசு எல்லாருமே பாரு, எந்த தகுதியும் இல்லாம யாரோ ஒருத்தருக்கு குழந்தையாக பிறந்ததை மட்டும் ஒரு தகுதின்னு வச்சிருக்கோம், இனிஷியலை மட்டும் வச்சுக்கிட்டு தகுதிங்கிறோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு சகோதரருமே ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறது நம்ம கஷ்டப்படுறோம். நம்மளுடைய சொந்த உழைப்பை போட்டு வேர்வையை சிந்தி 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம். ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படி சம்பாதிச்சாங்க? ஸ்டாலின் ஐயா என்ன வேலை செஞ்சாரு, எப்படி சம்பாதிச்சாரு? இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒருவரையும் பாருங்க. ஆட்சியம் அகற்றுவதற்கு 2024 தேர்தல் ஒரு வாய்ப்பு. லஞ்ச லாவண்யம் மூலம் ஒரு பக்கம், அதையும் துணை தெரிவதற்கு 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒரு வாய்ப்பு. அதனால் சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, காட்டு மன்னார் கோவில்ல நம்முடைய எதிர்கட்சி நண்பர்கள் கேட்பார்கள், பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது? இன்னைக்கு காட்டு மன்னார் கோவிலே பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கிறது. மூளை முடுக்கெல்லாம் பார்க்கின்ற இடத்துல எல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக காட்டு மன்னார் கோவிலே திரண்டு இந்த யாத்திரைக்கு, என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் சகோதர சகோதரிகள். நிச்சயமாக இந்த பேரெழுச்சி எங்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கை கொடுக்கிறது. சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி ஒரு மிக முக்கியமான தொகுதி, வளர்ச்சியிலே முன்னே எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு தொகுதி. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இவ்வளவு பிரச்சனை எடுத்து ஒரு அறிக்கை கூட அண்ணன் கொடுக்கல, இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா நேற்று அறிக்கை கொடுத்திருக்காரு, அண்ணாமலை பொய் சொல்றான். திருமாவளவன் கேட்கிறான், என்னன்னு என்ன பொய் சொன்னேன், தமிழகத்துல எல்லாம் நல்லா போகுது, ராமர் கோவில் பிராணப்பிரதிஷ்டையெல்லாம் நல்லா போச்சு, இந்த அண்ணாமலை வந்து தேவையில்லாத வம்பு கிளத்து விபரீதத்தை கிளப்பி மக்கள்கிட்ட சண்டை ஏற்படுத்துறாங்க. நீங்கள் ஆட்சியாளர்கள், காவல்துறையை ஏவி விட்டு, அறநிலைத்துறை ஏவி விட்டு, மக்கள் ஒரு பிராண பிரதிஷ்டையை பார்ப்பதற்கு கூட அனுமதி மறுத்தீர்கள். நம்முடைய மாநில செயலாளர் சகோ வினோத் செல்வம் அவர்கள் இரவோடு இரவாக உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று காலை 10:25 நம்முடைய கேச முதல் கேசா எடுக்க வச்சு அதுக்கு ஒரு ஆர்டர் வாங்கி 11 மணி கொடுத்த பிறகுதான் ராமபெருமானுடைய பிராண பிரதிஷ்டையை பார்ப்பதற்கே நமக்கு அனுமதி கிடைத்தது சகோதர சகோதரிகள். ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களே, தயவு செய்து பொய்ய நான் சொல்றேன்னு சொல்லாதீங்க, பொய் நீங்க சொல்றீங்க. உண்மையாலும் நீங்கள் ஒரு சமூக நீதி காவலராக இருந்தால், பட்டியலின சகோதர சகோதரிகள் முன்னேற வேண்டும், அவர்களோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், இவ்வளவு விஷயம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்திருக்கிறது. வேங்கை வயல் இருந்து ஒரு பெண்ணுக்கு சூடு போட்டதிலிருந்து இவ்வளவு நடந்திருக்கு. சேலத்திலே கோயிலுக்கு செல்வதற்கு கூட பட்டியலின சமுதாய தலைவர் மக்களை அங்கிருக்கக்கூடிய திமுக தடுத்திருக்கு. அதை பத்தி ஒரு பேசலாமே, ஒரு அறிக்கை கொடுக்கலாமே, அதை கண்டிக்கலாமே, அதற்கு ஆர்ப்பாட்டம் பண்ணலாமே, எதையும் செய்யாமல் போலி சமூக நீதி பேசி மோடி ஐயாவை திட்டுவதை மட்டுமே தன்னுடைய முருநேர வேலையாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வைத்திருக்கின்றார். அதாவது சகோதர சகோதரி, அன்பான வேண்டுகோள், இந்த முறை நம்முடைய சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும். ஜாதி அரசியலிருந்து வெளியே வந்து மோடி ஐயா அவருடைய கரத்தை வலுப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உங்களுடைய வாக்கை அளிக்க வேண்டும் என்று சொல்லி, மிக அற்புதமான எழுச்சி மிகுந்த இந்த யாத்திரையிலே பங்கெடுத்த எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்து, மிக முக்கியமாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்து நம்மை எல்லாம் ஒருங்கிணைத்து மிகச் சிறப்பாக இந்த யாத்திரை நடத்த அவருக்கு நன்றிகளை தெரிவித்து
நம்முடைய மாவட்ட நிர்வாகியின் துணைத் தலைவர்கள் அண்ணன் விவேகானந்தர் அவர்கள் சண்முகம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட செயலாளர் ராஜசேகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, தொழில் பிரிவினுடைய மாநில செயலராக இருந்து இந்த பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்கு மிக கடுமையாக கொடுக்கக்கூடிய அண்ணன் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்திய ஜனதா பார்ட்டியினுடைய முன்னாள் எம்எல்ஏ வாரம் 1991-96 வரை மக்கள் பணி செய்த அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் போல் இருக்கின்றார்கள், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியினுடைய மாநில செயலாளராக இருந்து பெருங்கோட்டை பொறுப்பாளராக இருந்து இன்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு புதிய எழுச்சி, ஒரு பட்டி தொட்டி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடிகள், பட்டி தொட்டி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், பட்டி தொட்டி எல்லாம் நம்முடைய சகோதர சகோதரிகள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்திருக்கின்றார்கள் என்றால் அதற்கு மிக கடுமையாக போராடக்கூடிய அன்பு சகோதரர் வினோத் பி செல்வம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து உருக்காப்படுகிறேன். சென்னையில் இருக்கிறாங்க, சொந்த ஊருங்க, அண்ணன் அவர்கள் யாத்திரையிலே பங்கெடுக்க வந்திருக்கின்றார்கள், ஜெயராமணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு, இந்த அற்புதமான யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, காட்டு மன்னார் கோவிலுடைய மா ஆச்சனூர் அதனுடைய ஊராட்சி மன்ற தலைவர் சகோதரி மகேஸ்வரி நாகராஜன் அவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சி தன்னை இணைத்துக் கொள்ள இங்கே வந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு வந்த நேரத்தில் வருகை வருகின்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக கடுமையாக உழைக்கக்கூடிய நம்முடைய இரும்பு மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய ஒன்றிய தலைவர் குறிப்பாக அண்ணன் சக்தி முருகன் அவர்கள் இந்த பகுதியிலே அற்புதமான ஏற்பாடு செய்து நம் அனைவரையும் ஒரே இடத்தில் இணைந்திருக்கக்கூடிய சகோதரர் சக்தி முருகன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கு, பரத் அவர்களுக்கு,